everyone, this is Tapsi Pannu, and if you like this video, then like, share and subscribe to Nakiran Studio. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. பணமும் சம்பாதிக்கலாம், புகழும் கிடைக்கும், ஈஸி புள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். விஜய் சார் வந்து ஒரு ஃபைட்டில் விடுவார், அதே நான் விழுந்தா இப்போ ஒரு மாதத்துக்கு எந்திரிக்க முடியாது. கிட்டத்தட்ட 18 hours ஃபைட்டு. 18 hours? ஆமாம். அப்படி ஐயோ கட்டுமையான ஃபைட்டு. ஆனால் எக்கனாமிக்கலி சர்வே ஃப்ரெண்டில் எனது குடும்பம் வாஷ் அவுட்டு, என் வீடு வாசல் எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. ஏம்மா அது நடிப்புமா, ஒரிஜினாலிட்டி கிடையாது. நீங்கள் என்னங்க எல்லாம் நடிச்சு நடிப்பீங்களால? அப்புறம் அண்ணாச்சி அவர் வந்துடுவார் பாருங்க, அவர் என்ன மாதிரி டெடிக்கேஷன். ஒரு 2,000-3,000 crore அதிபதி டைவடிப்பார். பிராண்ட் ஆகிட்டு அப்புறம் பாம்பே, இனி கம்மிங் இயர்ஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பாம்பே. நக்கீரன் ஸ்டுடியோ பிரசன்ஸ் அறிந்தும் அறியாமலும் வித் அர்ஜுன். இந்த எபிசோட்ல நம்ம கூட ஆக்டர் சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னும் நல்லா இருக்கேன். சீனிவாசனுங்கிறது பேரு, பட் சினிமாவுக்காக டிஎஸ்ஆர். சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் விசாரிச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற கேள்விப்பட்டிருந்தோம். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் 90 பொலிட்டீஷியன். பொலிட்டீஷியன்னா இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக பொலிட்டீஷியனாக இருந்தேன் ஒரு கட்சியில். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்லி இப்போ 90s ஆரம்பித்து அப்டே 2015 வரலையும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மேன். ஜஸ்ட்டு 300 rupees வேலைக்கு போனேன், ஒரு தொழிலை கற்றுக்கணுன்னு. அப்போ திருப்பூர்லாம் டெவலப் கிடையாது, அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. நான் வந்து 90s சொல்கிறேன், பாம்பே போய் அங்கே உள்ள குஜராத்தீஸ் அண்ட் மார்வாடிஸ் அவங்கள ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தி, நானும் ஒரு ஜாப் கோயராக இருந்தேன், அதாவது தொழில் கற்றுக்கிற ஒரு ஜாப் கோயர். ஆனால் அவங்கள்ட்ட குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ், இப்போ 90s 2-3 crore கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். ஒரு அதர் ஸ்டேட் பீப்புளை பிலீவ் பண்ணி கொண்டு வர்றது. அப்படி திருப்பூருக்கு வந்து more than 100 crore இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தேன். அப்புறம் நானும் கொஞ்சம் சம்பாதிச்சேன், ராயல்ட்டி ஹோல்டராக இருந்தேன், நிறைய பிஸ்னஸ், ஒரு 10-15 business அப்படியே. அந்த பாம்பே பீப்புள் தான் அதுக்கு காரணம். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, 10 business வச்சுருப்பாங்க ஒருத்தர், இன்வெஸ்ட்மெண்ட்டும் 10 வச்சுருப்பாங்க. பட் நான் பிஸ்னஸ் மட்டும் 10-15 வச்சுருந்ததுனால என்னால் பெரிய ரெவென்யூ பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, நம்ம உழைச்ச உழைப்பு வெளியில் தெரியணும். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒர்க்கு வந்து ஜெனரேஷனுக்கும் தெரியணும், அப்படிங்கிற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் உதித்தது தான் சினிமா. நான் பண்ணுற ஒர்க்கு அது வந்து என்னை வந்து பணம் மட்டும் இல்லாமல் என்னை புகழணும், இது வந்து ஈஸ் டன் குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ஏற்றுக்கணும், அதில் வந்து உதிச்சது தான் சினிமா. சினிமா சினிமா எப்போ இருந்து சார் ஆர்வம் வந்துச்சு? என்னுடைய டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர் வந்து கொஞ்சம் ரொம்ப நொடிஞ்சவொடனே ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் சினிமா. சினிமாவில் தெரியுமே உங்களுக்கு, எல்லாமே பேப்பரில் தான் மீடியாவில் எழுதிடுவாங்களே, 100 crore 5 crore 10 crore 1 billionaire அப்போல்லாம் பார்த்தா அப்படிங்கிற ஒரு ஆர்வம். சரி, பணமும் சம்பாதிக்கலாம், புகழும் கிடைக்கும், ஈஸி புள்ள இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு எகைன் ஒரு டெக்ஸ்டைல் மாதிரி, திஸ் இஸ் த ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. இதுக்கும் வந்து அந்த டைம் வேணும், 10 வருஷம் 15 வருஷம் மினிமம், 5 years மேக்ஸிமம் 10. அதுக்கப்புறம் அவங்கவுங்க லக்கை பொறுத்து இருக்குது, திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும் இல்லைன்னா 20 years 30 years. அதான் சேதுபதியில் வந்து உங்களோட வாய்ஸ், யோ சேதுபதி வந்து ஷேவ் பண்ணிட்டு வாயா அப்படின்ற அந்த டைலாக்கு, அதுக்கப்புறம் வந்து இவர் யாரா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த படங்களில் வந்து நீங்கள் வரும்போதே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேதுபதி அந்த படம் வந்து எப்படி கிடச்சிது? ஒரு நாள் தான் எங்கள் ஈக்காடு தாங்கள் டிஃபென்ஸ் காலேஜில் போயிட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்து என்னை வீடியோ எடுத்துட்டார், சேதுபதி டைரக்டர். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்போ நான் வந்து ரொம்ப கடினமான முயற்சி, ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுப்பேன் எல்லா ஆஃபீஸும். அப்போ ஃபோட்டோ கொடுக்கும்போது சார் உங்களை தான் நீங்கள் தான் வேணும் நினைக்கினார். அப்புறம் நான் நடிக்க முயற்சி பண்ணேன், பட் அது நடிப்பு வரல. அப்புறம் சொல்லிட்டார் சார் நீங்கள் நடிக்க வேண்டாம், நான் உங்களை பார்த்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன், நீங்கள் மதுரையில் வந்து ஒரு லாட்ஜு முன்னாடி பப்ளிக்கில் விட்டு நீங்கள் சார் பேசுங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் சரி நடிக்க போல நம்ம ரியலாக ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லி அதில் ஷவுட்டிங், அது ஹீரோ தெரியாது எனக்கு, ஆக்டர் மட்டும் தான் தெரியும் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் அவர் விஜய் சேதுபதி சாருக்கும் அந்த டைரக்டருக்கும் கொடுப்பேன், அதாவது
என்னை வந்து இப்போ கொண்டு வந்தது அதுக்கு சைப்புத்தன்மை வேணும், அது கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. சைப்புத்தன்மை விஜய் சேதுபதி சார், அதுக்கப்புறம் எந்த ஹீரோ அந்த காம்பினேஷனே அமையல. ஹரி சார் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க, பட் அது இன்னும் அமைய மாட்டேங்குது. எனக்கு என்னென்னு தெரியல, டைரக்டர்ஸ் தான் அது, அது அவங்க தான் ட்யூன் பண்ண முடியும். இப்போது உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதில் என்னென்ன கேரக்டரு என்ன ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ஒவ்வொன்றா சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து சூரரை போட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க. சூரரை போட்டில் வந்து மேடத்திட்ட நான் பாட பண்ணேன் ஒரு 6-7 இப்போ போயிருப்பேன் ஆஃபீஸில். எல்லோரும் ஃபோட்டோ கொடுத்து போய் போகக்கூடாது, ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க உங்களுக்கெல்லாம் பாங்க. நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை. 10 லட்சம் ரூபா சம்பளம் பெர் டே வாங்கினா கூட நான் டைரக்டர் போய் பார்க்குறதுங்கிறது அது என்னுடைய டியூட்டி. டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எனக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க. அதே மாதிரி மேனேஜர்ஸு, இந்த 3 பேரும் இருக்கிற ஒரே இடம் ஆஃபீஸு. அதில் நான் போடுவேன். அது ஒரு காமெடி கேரக்டர், அது படம் வந்து பாருங்கள் நல்லா சிரிப்பாக இருக்கும். ஹீரோ எல்லா ஹீரோவும் சிரிச்சிருவாங்க, பக்கத்தில் வந்தால் முதல்ல சிரிப்பாங்க, அப்புறம் தான் ஆக்டிங்கே ஆரம்பிக்கும். அது மாதிரி சூர்யா சார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ்ஸு. நல்லாயிருக்கும் காமெடி கேரக்டர். ஓகே, அடுத்து அண்ணாத்தையில் வந்து நீங்கள் இருக்கீங்க. அண்ணாத்தை கமிட் ஆகியிருக்கேன். சன் பிக்சர்ஸ் நம்ம வீட்டு பிள்ளை பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துட்டு டைரக்டர் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சன் பிக்சர்ஸ் டீமு, நான் உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. நீ வர்ற படங்கள்லாம் உங்கள்கிட்ட இருப்பேன்னு நம்பிக்கைப்படுறேன். இந்தியன் 2 ஆடையின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஆடையில் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பேன். அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு டைரக்டர் சார் கூப்பிட்டாரு. அந்த சீனு வந்து படத்தில் ஒரு பிரம்மாண்டம். அவர் சங்கர் சார் மட்டும்தான் பிரம்மாண்டம், அவர் அவர் தான் ரியலாக அந்த சினிமா வந்து அந்த பிரம்மாண்டமாக அந்த தத்ரூபமாக எடுக்கிறது. ஷார்ட் வச்சா அப்படி வைக்கணும், அது அது டெடிக்கேஷனாக. அது என்ன கும்பகோணத்தில் வர எல்லா டைரக்டர்ஸுமே அது மாதிரி தான் இருக்காங்க. நானும் கொஞ்ச காலம் கும்பகோணம் மாயரம் மாயரத்தை ஏவிசியில் தான் படித்தேன். அதனால் அந்த லாங்குவேஜில் அவர் ஒரு பிரம்மாண்டம், நல்ல கேரக்டர் அது. ஒரு எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், தம்பி ரமேஷ் சார், அந்த மேடம் எல்லாமே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டோட நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. அடுத்து கோப்ரா. ஸோ விக்ரம் சாரோட எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்க படம் கோப்ரா, அந்த படத்துலையும் நீங்கள் இருக்கீங்க, அது என்ன கேரக்டர்? கோப்ரா பிரம்மாண்டம், இன்றைக்கி ரியல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அந்த அஜய் நாகானந்த் சார் ஒரு யங் ஏஜில் ஃபஸ்ட்டு படம் டிமாண்டிக் காலேஜில் நான் போய் ஃபாலோ பண்ணேன், அதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கண்டினியூவாக எமெக்கா நடிகர் போனேன், அதுலேயும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், பட்டு சின்சியராக நான் ஃபாலோ பண்ணல. பட்டு 3வது படம் கோப்ரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கதைக்குள்ளே வர்ற ஒரு காமெடியன், நல்லாயிருக்கும். நான் அந்த ஃபேமிலியோட ஒரு என்டைட்மெண்ட்டு, ஒரு ரியல் ஃபேமிலியாக இருக்கும். அதில் விக்ரம் சாரோட காம்பினேஷன், ஒரு 15-20 நாள் பண்ணியிருக்கேன். படத்தில் நல்லா ரீச் ஆகும். காமெடி மெயின் காமெடி தான் அதில். படம் பிரம்மாண்டமான படம், எல்லாம் ஹார்டு ஒர்க்கு. அவர் அஜய் நாகானந்த் சாரில் இஸ் டெடிக்கேட்டட். இந்த ஷார்ட் கம்மிங் இயரில் அவரெல்லாம் டாப் லெவலில் போயிடுவார், குளோபலி போயிடுவார். விக்ரம் சாரோட பேசுனீங்களா? அவர் உங்ககிட்ட விக்ரம் சார் எல்லா ஹீரோ தான் என்னுடைய ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அப்படி சிரிக்க காமெடி பண்ண இஸ் வெரி டெடிக்கேட்டட். அது ஹீரோக்கள் எல்லாமே டெடிக்கேட்டட். நான் சொல்லியிருக்கேன், விஜய் சார் வந்து ஒரு ஃபைட்டில் விழுவார், அதே நான் விழுந்தா இப்போ 1 மாதத்துக்கு எந்திரிக்க முடியாது. அதே மாதிரி விஜய் சார் பார்ப்பேன். இங்கே விக்ரம் சார் பார்த்தா அதை விட கிட்டத்தட்ட 18 hours ஃபைட்டு. 18 hours? ஆமாம், அவ்வளோ அஜயம் கட்டுமையான ஃபைட்டு. அவர் நல்லா பயன்பாடு தான், ஏஜுன்னு சொல்ல முடியாது நீங்கள். அவரை ஒரு 22 வயசு பையன் மாதிரி ஒரு ஃபைட்டு, அது சரியான ஃபைட்டு. டே நைட்டு அதுவும் அஜய் நாகானந்த் கூட இருந்து இன்ச்சு ஒரு மில்லியாக பார்ப்பார். அதில் ஃபைட் படிச்சுட்டு என்னோடய நல்ல காம்பினேஷன், நல்ல ஒரு கேரக்டர்ஸ் எனக்கு, நல்ல ஆல் ஃபேமிலி கேரக்டர்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அடுத்ததாக வந்து பகீரா, பிரபுதேவா சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பகீரா பிரபு சார் நடிச்சிருக்காரு, ஹிந்தியில் ஒரு பெரிய ஜாம்பவான், ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டட். அது நிறைய த்ரில்லர் அண்டு இதாக இருக்கும். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் என்னுடைய ரசிகர் சேதுபதியிலேருந்து, அவர் படத்தில் முன்னா திருஷானந்தரா 2 ஒன்று பண்ணார், அது அப்படியே நிற்கிது கொஞ்சம் பெண்டிங்கில், பிக் ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு படம், 3 ப்ராஜெக்ட் அவர்கள் பண்ணுறேன். பிரபு சார் சொல்லணும், பிரபுதேவா சார் சொன்னோடனையும் ஹிந்திலெலாம் உங்களுக்கு வாய்ப்பு வருதா? கண்டிப்பாக இருக்குன்றிருக்காரு. ஹிந்தியில் எனக்கு நிறைய படங்கள் வரும், அதுக்கான ஒரு முயற்சி நான் இன்னும் 0. இன்னும் பாம்பே போகலை, 30 வருஷமாக பாம்பே டச்சு.
அஞ்சு வருஷம் அங்கேயே இருந்தேன். இப்போ அதுக்கான சினிமாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தமிழ். இப்போ அடுத்து இப்போ இங்கே கொஞ்சம் பிராண்ட் ஆகிட்டு அப்புறம் பாம்பே, இனி கம்மிங் இயர்ஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பாம்பே. அடுத்து பொன்மகள் வந்தால் ஜோதிகா மேமோட வந்து அந்த ஒரு படம், ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு? அது முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் நடித்தோம். அதனால் ஊட்டியில் குளூர், சினிமானாவே படம் ஹெல்த் சேலஞ்சஸ் வரும். நீங்கள் வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது பணம் பணத்துக்கு மீறினா ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கும். கருணை தப்புனா மரணம் மாதிரி தான் சினிமா. எந்த நேரத்தில் எது நடக்கும்? சாதாரண கொரோனாவுக்கு இந்த பயப்படுறோம், ஆனால் ஊட்டியில் போய் அப்படியே குளிரில் நடுஞ்சு செத்து பிழைச்சி செத்து பிழைச்சி வரணும். மேடமெல்லாம் அவ்வளோ கஷ்டம். அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவர், பிரதாபத்தன் சார், பாண்டியராஜ் சார், ஜெயராஜன் சார், பில்லியனார், அவரெல்லாம் வந்து குளிரில் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சினிமா வந்து பேக்ரவுண்ட் எடுத்திங்கன்னா எல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ படங்கள் கேட்டோம், அடுத்து நான் கேட்க போகிறேன். ஆனால் இடையில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கேட்டுக்கலாம். சினிமா துறைக்குள்ளே வரணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, வந்ததுக்கப்புறமா வந்து ஏன்டா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்னு உங்களை யாராவது நினச்ச வைக்கிறது உண்டா? சேதுபதிக்கு முன்னாடி நினச்சது உண்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணோம், 100,000 பேருக்கு வேலை கொடுத்தோம், இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நம்ம இதில் வந்து உடனே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராஜெக்ட்டு, 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு பணம் வந்துடும்னு நினச்சோம். ஆனால் எக்கனாமிக்கலி சர்வே ஃப்ளட்டில் இருந்தது, குடும்பம் வாஷ் அவுட்டு, என் வீடு வாசல் எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. இப்போ ஃப்ளட்டு ஒரு பக்கம் கால் உடைஞ்சி போச்சு. ஒரு படம் மூவி வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து பிராண்டுக்கு தான் வேல்யூ. நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறா, இப்போ பெரிய பில்லியனராக இருக்கலாம், 1,000 கோடி பணக்காரராக இருக்கலாம், ஆனால் ஒரு சினிமாவில் நடித்து 5,000 ரூபா வாங்க முடியாது. ஒரு 10,000 ரூபா நடித்து வாங்கினோம்னா ஒரு பிராண்டுக்கு உருவாகணும், ஒரு டெடிக்கேஷன் உருவாகணும். அப்போ அந்த டெடிக்கேஷனுக்கு ப்ராசஸ் எப்படி முடியும்னு தெரியாது. ஒருத்தருக்கு ஹீரோக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் சாருக்கு 22 வருஷம். ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வரணும். எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த சினிமாவில். அது வந்து எனக்கு வந்து ஒன்று சேதுபதியில் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 20-30 போனால் அது க்ரௌட் ஆர்டிஸ்டாக நின்றுருப்பேன். நிற்பேன், சம்பளம் கொடுப்பாங்க, காரில் தான் போவேன். வாங்குகிற சம்பளம் 30 ரூபா, செலவு 1 லட்சம் ரூபா பண்ணுவேன். காரு, பெட்ரோலு, டிரைவரு, சுற்றி சுற்றி அடிக்கிறது, வாய்ப்பு தேடுறது, ஒன்றுமே இல்லை. பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ ஒரு அப்படியே ஒரு அதான் பிஃபோர் சேதுபதிக்கு முன்னாடி விட்டுடலாம், மறுபடியும் போயிடலாம், நம்ம தொழில் கையில் இருக்குது, நம்ம ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். சேதுபதி ரிலீஸ்க்கு அப்புறம் அது உயிர் வந்துச்சு. தியேட்டரில் கிளாப்ஸ் வெளியில் வரும்போது, ஓ இதான் சினிமாவா, அன்னைக்கு தான் முடிவெடுத்தேன். அதுலேருந்து ஆரம்பிச்சது. இப்போ உங்களோட வாய்ஸ் ப்ளஸ்ஸு, உங்களோட உருவம் ப்ளஸ் உருவம் தோற்றம் ப்ளஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ளஸ்ஸாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் சினிமா வாய்ப்பு தேடும்போது அதை ஒரு மைனஸாக வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னது உண்டான? சினிமாவுக்கு வந்து அழகோ அறிவோ படிப்போ பெருசாக ஒன்றும் தேவையில்லை. டெடிக்கேஷன், அது ஒரு டைரக்டர் என்ன ஸ்கிரிப்டில் நினைக்கிறாரோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ சார் ஹரி சார் படம் நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன். ஒரு அவருக்கு வந்து அந்த 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 டிசிப்ளின் சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த ஹானஸ்ட்டாக இருப்பார். சூரிய ஒரு ஒரு அரச போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அவர் நினைக்கிறதே சூர்யா சார் ஃபில் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஃபில் பண்ணுற ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்சா நான் பெரிய பேசப்படும். சார் இப்போ நிறைய டேரக்டரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ஹீரோஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டேரக்டர் கூட இல்லாட்டி இந்த ஹீரோ கூட திரும்பவும் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காத நினச்சிருக்கீங்களா? காமெடியன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை. அது வந்துடும், கூடிய விரைவில் வந்துடும். சுந்தர்சி சார், அப்புறம் அந்த இருட்டாரியில் முருட்டு குத்து பண்ணார்ல, இதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் காமெடியாக இப்போ படம் பேர் என்ன, வால்டர் பப்பி கூட இல்லை, வால்டர் இப்போ வருமே, இன்னொரு 2-3 படம் பொன்மகள் வந்தால், இதெல்லாம் வடிவேல் சார் காமெடியை டச் பண்ணுறாங்க. நல்லா ஜாலியாக அது யூத்துக்கு ஒரு கலகல சிரிப்பிக்கிறதுக்கு. அது கூட எங்கள் ஒய்ஃபு கூட சொன்னாங்க, என்னங்க நீங்கள் ஏம்மா அது நடிப்புமா, ஒரிஜினாலிட்டி கிடையாது, நீங்கள் என்னங்க எல்லா நடிச்சுடையும் நடிப்பீங்களால, அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆஃபீஸராகவே நடிக்கல. ஆஃபீஸராக நடித்தா நான் மட்டும் தான் பார்த்துக்கணும், நான் வந்து பப்ளிக் செலிப்ரிட்டி, பப்ளிக் சர்வெண்ட்டு. பப்ளிக்கு என்ன தேவையோ அது டைரக்டர் எடுக்க போகிறாரு. அதனால் எது கொடுத்தா கோமனத்தா கூட நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். அது டைரக்டர் கொஞ்சம் ஹம்பிளாக கேட்டார், ஒரு தத்ரூபமாக மலைவாசியாக நடிக்கிறேன். அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு. மேபி எது ஃபியூச்சரில் காமெடியாக இல்லை கேரக்டரான்னு தெரியல, மேபி காமெடி தான் ஆகும்னு நினைக்கிறேன். சரவணா ஸ்டோர் சன்னாச்சி அவரோட படத்துலேயும் இருக்கீங்க, அது எப்படி வந்துக்கிட்டு இருக்கு? சார் அது டைரக்டர் ஒரு பிரம்மாண்டம் சார். அவரும் ஒரு ஷார்ட் வைக்கிறதுல
நான் அவர் வந்து ஆட் கம்பெனி டைரக்டரு, அந்த ஆஃபீஸுக்கு ஒரு நாலஞ்சு ரூபாய் போயிருக்கிறேன். அது டைரக்டர் பசங்க சிவகுமார் தான் அந்த எனக்கு வந்து வாய்ப்புக்கு சொன்னவர் டைரக்டர்கிட்ட. அது வந்து அந்த டைரக்டர் ஆடு மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னா, அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டருங்க. அவர் ஒரு டாப் லெவல் டைரக்டர், ஏ கிளாஸ் டைரக்டர். அவர் பேரை சொல்ல விரும்பல, டாப் லெவல், அது டாப் ஃபைவ்குள்ளே டாப் டென்குள்ளே பண்ணுறோம்ல, ஏ கிளாஸ் டைரக்டர். நின்று நிதானமாக ஒரு ஒரு ஷார்ட் வைக்கிற விதம். அப்புறம் அண்ணாச்சி அவர் வந்துடுவார் பாருங்க, அவர் என்ன மாதிரி டெடிக்கேஷன். ஒரு 2000-3000 கோடிக்கு அதிபதி டைவடிப்பார், கைதெல்லாம் ஒடிஞ்சா கூட கலப்பட மாட்டாரு. டைவ் அடிச்சிட்டாரா? என்ன, இட்ஸ் அ வெரி டெடிக்கேட்டட் பர்சனுங்க. ஐயோயா, அவர் என்ன அப்படின்னு நான் கூட நினைச்சேன். இவ்வளோ பெரிய ஓனரு, இது எனக்கு கடுப்பு இருந்த திருப்பூர்காரங்களை நினச்சா, படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு என்னை சுத்தலை விட்டுருவாங்க. ஒரு 100 கோடி 200 கோடி தான் இருக்கும். அவனா படம் எடுக்கலாம் சார், படம் எடுக்கலாம் சார் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 2000 கோடி அதிபதி இன்றைக்கி திருநெல்வேலிக்கே ஒரு பெருமையான மனிதர் இருந்தாரா. ஒரு உழைச்சி ஒரு ட்ரேடிங் பண்ணி அவர் டொமஸ்டிக் பண்ணுறாரு, நான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறேன். அப்போ இவர் வந்து பண்ணுவார் அப்படின்னா டெடிக்கேஷனாக வேலை பார்க்குறாரு. அவ்வளோ அருமையான, அவர் ஒரு பெரிய நடிகர். அவர் ஒரு பாருங்க, அவர் இப்போ சினிமாவை டச் பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் அந்த டைரக்டர்கிட்ட எவ்வளோ ஹம்பிளாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல சீன், காமெடி சீனு, அதில் நல்லாயிருக்கு. இன்னொரு 10 நாள் இருக்கு, மூணு நாலு நாள் இருக்கு, நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த டைரக்டர் அவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஹேண்டிலிங். ஷார்ட் வைக்கணும்னா அந்த அதான் சொல்லணும்னா, அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த டெடிக்கேஷன் டைரக்டர் இன்னும் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகல, அது நல்லா ரீச் ஆகிற கேரக்டர் காமெடி. உங்களுக்கு பிடிச்ச காமெடி என்ன? நம்ம எல்லோரும் மறந்துடுறோம், பாக்கியராஜ் காமெடி சார் வந்து எந்த காலத்துலையும் பார்க்கக்கூடிய காமெடி. அதாவது யூத்துக்கள் நீங்கள் தனியாக வந்து ஃபேமிலியோடு பாருங்கள் அவர் காமெடியை, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான்லாம் அவர் அது மாதிரி காமெடினா பாக்கியராஜ் காமெடி சாருடைய காமெடி நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு நேரம் ஒதுக்கி எனக்காக வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியடைய நக்கீரன் ஸ்டுடியோ சார்பாக வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, எல்லாருக்கும் வணக்கம்.